தமிழக நிதிநிலை அறிக்கை மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கான எத்தனை நாள் வைத்துக்கொள்ளலாம், எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் நடத்தலாம் என்பது பற்றி இன்று 11 மணிக்கு அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுத்தது. அதன் அடிப்படையில் வருகின்ற 13ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் மூலம் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த பட்ஜெட்டானது காகிதம் இல்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படுகிறது. எல்லா உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய மேஜையிலே முன்பு அவருடைய அவர்களுக்கு முன்பு எல்லோருக்கும் கணினி கம்ப்யூட்டர் வைக்கப்படுகிறது. அதிலே நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க அந்த கம்ப்யூட்டர்லேயே அவருடைய வாசிப்பினுடைய பகுதிகள் வந்து கொண்டே இருக்கும். அதன் அருகில் அவர்களுக்கு ஒரு மடிக்கை சிறிய கையடக்க கணினி, ஒரு டேப் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டேப்பில் புத்தகத்தில் இருப்பது போல லெஃப்ட்டு ரைட்டு முன் பின் அதை புரட்டுவது, புத்தகத்தை எவ்வாறு புரட்டுவீர்களோ அதுபோல் அந்த கையடக்க கணினியிலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். 13ஆம் தேதி காகிதமில்லாத பட்ஜெட்டாக நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் தர இருக்கின்றார்கள். அடுத்த நாள் ஏற்கனவே நம்முடைய ஆளுநர் உரையிலே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் முதன் முதலாக வேளாண்மைக்கென்று தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று நிதிநிலை அறிக்கையிலே கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் அரசு நம்முடைய பேரவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் ஒரு அறிக்கை தந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று விதிகள் குழு கூடி முடிவெடுத்து தனி வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு அனுமதியும் கொடுத்ததின் பயனாக வருகிற 14ஆம் தேதி, அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த அடுத்த நாள், வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அதன் மீது விவாதங்கள் தொடர்ந்து 4 நாட்கள் விவாதங்கள் நடைபெறும். 4ஆவது நாள் விவாதம் முடிந்ததும் நிதி அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வேளாண்துறை அமைச்சர் அவர்களும் பதிலுரையோடு அது முடிவு பெறுகிறது. அதன் பின்பு வருகிற 23ஆம் தேதி முதல் பொது மானிய கோரிக்கையானது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை 23 நாட்கள் பொது மானிய கோரிக்கை மாண்புமிகு அமைச்சர்களால் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் செய்து அமைச்சர்களுடைய துறை அமைச்சர்களுடைய பதிலுரையோடு நிறைவு வரும். ஆக ஒட்டுமொத்தமாக 23 நாட்கள் பொது மானிய கோரிக்கைகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். கேள்வி நேரம் கொரோனா இருந்த காரணத்தினால நிறைய கேள்விகளுக்கு இன்னும் சரியாக பதில் வந்து சேரல. கேள்விகள் போதுமான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கேள்வி நேரம் எடுத்துக்கலாம்.